ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜிஎஸ்ஆர் டிஎன்பிஎஸ்சி அகாடமிலிருந்து ரேவதி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா எயித்து தமிழ் நியூபுக் இயல் டூவில் கோணகாத்து பாட்டு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இயல் என்ன பார்த்தோன்னா ஓடை அப்படின்ற ஒரு கவிதை வந்து பார்த்தோம் அது யாரோடது பாணிதாசனோடது இப்போ இயல் டூவில் நம்ம பார்க்க போகிறது கோணகாத்து பாட்டு இந்த கோணகாத்து பாட்டு அப்படின்னா என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு வாட்டி வந்து ஒரு டைம் வந்து புயல் தாக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க ஒரு நாட்டுப்புற கலைஞர் ஒருத்தர் வந்து இந்த பாட்டை வந்து பாடியிருக்காரு இந்த கோணகாத்து பாட்டை இது இவரோட யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கம்புத்தூர் சாமிநாதன் அப்படின்றவர் தான் இந்த வந்து நம்ம நாட்டு தமிழ்நாட்டில் புயல் தாக்குறப்ப இவர் வந்து இந்த பாட்டை வந்து பாடியிருக்காரு வெங்கம்புத்தூர் சாமிநாதன் இந்த கோணகாத்து பாட்டுன்றது ஒரு நாட்டுப்புற பாடல் இதை பாடினது யார் அப்படின்னா வெங்கம்புத்தூர் சாமிநாதன் ஓகே இப்போ நம்ம வந்து பாட்டுக்குள்ள போலாம் இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு பாட்டு வந்து பாருங்க உருமங்கட்டிய முகிலால் கோணகாத்து உழன்று உழன்று மெத்த அடித்ததனால் பெரிதான வீடுகளெல்லாம் கோப்புடனே பிரிந்தும் கூரை தட்டு சரிந்ததாங்கே அதாவது முகில் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மேகம் முகில்லாம் வந்து என்னன்னு சொல்லிட்டு தெரியும் மேகம் அதுக்கப்புறம் பாருங்கள் மெத்த அப்படின்னா வந்து மிகுந்த அதாவது அதிகமான காற்று இதை தான் வந்து மெத்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த திரண்டி எழுந்து மேகமாக உருவாகி காற்று வந்து வேகமாக அடித்ததுனால என்னாச்சான் பெரிய வீடுகளில் இருந்த கூரைகள் எல்லாம் வந்து என்ன பண்ணிச்சான் மொத்தமாக பிரிஞ்சு சரிந்து போச்சான் அதை தான் வந்து இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க உருமம் கட்டிய முகிலால் கோணா காற்று உழன்று உழன்று மெத்தை அடித்ததனால் பெரிதான வீடுகளெல்லாம் கோப்புடன் சரிந்தும் கூரை தட்டு சரிந்தது அங்கே அதாவது கோப்புடனே பிரிந்தும் கூரை தட்டும் வந்து சரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க அப்போ நமக்கு என்னென்னா இந்த பாட் லைன் என்னது அதாவது திரண்டு எழுந்த மேகங்களால் உருவான காற்று வந்து என்னாச்சு வேகமாக அடித்ததுனால பெரிய வீடுகளோட கூரைகள் எல்லாம் பிரிந்து சரிஞ்சிடுச்சி அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ரெண்டு 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 பொருள் தருகருக்கு முகில்னா மேகம் மெத்த அப்படின்னா வந்து மிகுதியான அப்படின்னு சொல்லிட்டு பொருள் அப்படி இல்லைனா மிகவும் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் அடுத்து செகண்ட் பார்ட்டு வந்து பார்க்கலாம் சிங்காரமாய் வாங்கல் நகரில் வைத்திருந்த தென்னை பிள்ளை அனைத்தையும் விண்ணமாச்சுதே விண்ணமாச்சுதே அதாவது இந்த வாங்கல் நகர் அப்படின்ற இடத்துல வச்சுருந்த தென்னம்பிள்ளை எல்லாத்தையும் வந்து இது என்ன பண்ணிடுச்சான் அப்படின்னா வந்து விண்ணமாக்கிடுச்சு அதாவது விண்ணம் அப்படின்னா வந்து என்ன பொருள் அப்படின்னா சேதம் விண்ணம்னா வந்து சேதம் அப்படின்னு சொல்லிட்ட பொருள் அடுத்து பாருங்க மங்காத காங்கைய நாட்டில் மேட்டுக்காட்டில் மாளாத பருத்தியெல்லாம் கோலாக போச்சுதே அதாவது மங்காத அதாவது காங்கேய நாடு காங்கைய நாடுன்றது வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் இருபத்தி நான்கு நாடுகளில் ஒன்று தான் வந்து இந்த காங்கயம் அப்படின்னு சொல்கிறாங்க கேட்கலாம் கொங்கு மண்டலத்தில் இருபத்தி நான்கு நாடுகளில் ஒன்று எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் காங்கேயம் காங்கேயம் தான் வந்து கொங்கு மண்டலத்தில் இருக்கிற இருபத்தி நான்கு நாடுகளில் ஒன்றாம் அங்கே இருக்கிற அந்த மேட்டு உள்ள பருத்தியெல்லாம் வந்து அடிச்சுட்டு போயிட்டு வெறும் கோல் மட்டும்தான் வந்து நிற்கிது அப்படி சொல்லிட்டு இந்த பாட்டில் வந்து சொல்கிறாங்க அடுத்தது வந்து மூணாவது பாட்டை பாருங்கள் ஆரங்கள் வைத்த சுவர் எல்லாம் மெத்தை வீடு அடியோடே விழுந்ததங்கே கெடிகலங்கி தா தாரங்களும் பிள்ளைகளுடன் கூட்டிக்கொண்டு கொண்டு தானடந்து வேகமுடன் கூக்கு வென்ற கூக்கு வென்றார் அப்படின்னு சொல்லிட்டு கெடி கலங்கி அப்படின்னா வந்து என்னது மிக வருந்தி அதாவது கணவன் மனைவி என்ன பண்ணுறாங்க கலங்கி மெத்த விடும் அடியோடு விழுந்து போச்சு நம்ம என்னதான் பண்ண போகிறோமோ அப்படின் சொல்லிட்டு கெடி கலங்கி இந்த இடத்துல தாரங்கள் அப்படின்னா வந்து கணவன் மனைவி பிள்ளைகளை வந்து கூட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க தெருல வந்து கூக்குரல் இடுறாங்க ஐயோ என்ன தான் பண்ண போகிறமோ அப்படின் சொல்லிவிட்டு அடுத்த பாட்டு வந்து பாருங்க வாகுடனே தொண்டைமான் சீமை தண்ணிலே வளர்ந்தோங்கும் மாநகரம் தண்ணிலே தானே அதாவது வாகுடன் அப்படின்னா வந்து சரியாக வாகு அப்படின்னா வந்து அதோட பொருள் வந்து என்னது அப்படின்னா சரியாக அதாவது இந்த பாட்டில் என்ன என்ன சொல்கிறாங்கன்னா தொண்டைமான் நாட்டில் இருந்த மரங்கள் எல்லாம் வந்து விழுந்து சென்னா பெண்ணமாக ஒடிஞ்சு விழுந்து போச்சு கடலில் விரைந்து வந்த கப்பலை வந்து என்னது யமனை போல் வந்து பெருமழையும் சுழல் காற்றும் கவிழ்த்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதான் சேகரமாய் வைத்த மரங்கள் அனைத்தையும் சின்ன பெண்ணமாய் மாய்ந்து ஒடிந்து பின்னம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது தொண்டைமானோட நாட்டில் வச்சுருந்த அந்த மாநகரத்தில் இருந்த மரம் எல்லாம் ஒடிஞ்சு விழுந்து சின்ன பின்னமாக வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அது சம்பீரமுடன் கப்பல் எல்லாம் கடலிலே தான் அடந்து வேகமுடன் வரும்போதிலே அதாவது கொம்பு சுத்தி கோணகாத்து காலனை போல் கோணமழை வந்து கப்பல் தான் கழிந்ததே அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடலில் விரைந்து வந்துட்டு இருந்த கப்பலை வந்து என்ன பண்ணிச்சா இந்த கோணகாத்து வந்து சுழற்றி அடித்து யமனை போல் வந்து கவிழ்த்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதில் அந்த சம்பீரமுடன் அப்படின்னா நான் பொருள் பார்த்து வச்சுக்கோங்க சம்பீரமுடன் அப்படின்னா வந்து முறையாக அப்படின்னு சொல்லிட்டு பொருள் அடுத்தது அடுத்த பாட்டு பாருங்க ஆற்காடுக்கும் ஆற்காடு மைசூர் வரைக்கும் கோண அலறி அலறி மெத்த அடித்ததனால் அதாவது ஆற்காடு முதல் மைசூர் வரைக்கும் இந்த புயல் வீசினதுனால சாலைகளில் சென்ற அதாவது மார்க்கமான சாலையில் போன சனங்கள் எல்லாம் மயங்கி மயங்கி மெத்த தவித்தார்களே அதாவது இருந்து மைசூர் வரைக்கும் இந்த புயல் வந்து என்ன பண்ணுச்சு சுவைட்டி அடித்ததுனால சாலைகளில் போன மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க மயங்கி தவிக்கிறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம அடுத்த பாட்டு பாருங்க தெத்துக்காடு கலப்பநாயக்கன் பட்டியில் செத்திருந்த ஆடு மாடு மெத்த உண்டாம் மெத்தனானது அதிகமான அதாவது தெத்துக்காட்டில் கலப்பநாயக்கன் பட்டியில் செத்த ஆடு மாடு வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சித்தர்கள் பொருந்தி வாழும் கொல்லிமலை சேர்ந்திருந்த நாடெல்லாம் காத்தடிச்சுது அதாவது சித்தர்கள் வாழ்ந்த கொல்லிமலையிலே கூட இந்த புயல் காத்து வந்து அடிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடறாங்க இப்படி சேதங்களானால் குமரேசா குமரா அப்படின்னா யார் இந்த இடத்துல முருகக் கடவுளை வந்து குறிப்பிடுறாங்க குமரா எப்படி பிழைத்து நாங்கள் ஒப்பி ஒப்பிதமாவோம் அதாவது எப்படி பிழைச்சி நாங்கள் வந்து நான் ஒப்பேற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கு முருகப்பெருமாள் கிட்ட வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முறையிடுறாங்க மெய்ப்புடன் வேலாயுதம் கொண்டு வருகின்ற விக்கின மெல் விக்கின மெல் விக்கினமெல்லாம் தீர்த்து காத்திட ரையா அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் கிட்ட வந்து வேண்டுறாங்க முருகா உன்னோட வேல் கொண்டயங்களை என்ன பண்ண காத்தரு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறாங்க இதுதான் வந்து இந்த பாட்டு இந்த கோணகாத்து அப்படின்ற நாட்டுப்புற பாடலை பாடினது வெங்கம்புத்தூர் சாமிநாதன் இவர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு வாட்டி புயல் தாக்குனப்போ இந்த பாட்டை வந்து பாடியிருக்காரு இந்த பாடலோட விளக்கமும் சொல்லிவிட்டேன் இதில் பொருளும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் பாட்டு படிக்கும்போது முகில் அப்படின்னா மேகம் கெடி கலங்கி அப்படின்னா மிக வருந்தி சம்பீரமுடன் அப்படின்னா வந்து முறையாக சேகரம் அப்படின்னா வந்து கூட்டம் காங்கைய நாடு அப்படின்னா வந்து கொங்கு மண்டலத்தில் இருபத்தி நாலு நாடுகளில் ஒன்று தான் காங்கைய நாடு இதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இதில் இருந்து கண்டிப்பாக கொ பொருந்தாதவற்ற பொறுத்துக்கொள்ளி கேட்கலாம் கொஸ்டின் அதனால் பார்த்து வச்சுக்கோங்க விண்ணம் அப்படின்னா சேதம் வாகு அப்படின்னா சரியாக காலன்னா யமன் மெத்த அப்படின்னா மிகவும் அடுத்தது நம்ம வந்து அடுத்தது பாடலோட பொருள் அது வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க நான் எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துட்டேன் இந்த நூல்வெளி வந்து பார்க்கலாம் நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் பட்ட துயரங்களை அக்காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் கும்மி பாடல்களாக பாடினர் அதாவது நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டப்ப வந்து இருந்த புலவர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அதை வந்து கும்மி பாடலாக வந்து பாடியிருக்காங்க அந்த துயரத்தெல்லாம் அதாவது பேச்சு தமிழில் அமைந்த இவை பஞ்ச கும்மிகள் என்று அழைக்கப்பட்டன அதாவது பஞ்ச கும்மிகள் பேச்சு தமிழில் அமைந்த பாடல்களை வந்து என்ன கும்மி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்கன்னா பஞ்சு பஞ்ச கும்மிகள் பஞ்சகும்மிகள்னா பேச்சு தமிழ் அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் வரணும் அதுக்கப்புறம் பாரு புலவர் சே ராசு தொகுத்த பஞ்சகும்மிகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள வெங்கம்பூர் சாமிநாதன் இயற்றிய கோணகாத்து பாட்டு என்னும் காத்து நொண்டி சிந்துவிலிருந்து சில பாடல்கள் இங்கு தொகுத்து தரப்பட்டுள்ளன அதாவது பஞ்சகும்மிகள் அப்படின்ற நூலை வந்து தொகுத்தது யார் அப்படின்னா இது புலவர் சே ராசு இவர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு பஞ்சகும்மிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கும்மி பாட்டு எல்லாத்தையுமே வந்து தொகுத்துருக்காரு மற்ற எல்லாரும் பாடின கும்மி பாட்டு எல்லாத்தையும் எடுத்து தொகுத்தது யார் அப்படின்னா பஞ்சகும்மிகள் பஞ்சகும்மிகள் அப்படின்னா சே ராசு அப்படின்றது வந்து உங்களுக்கு ஞாபகம் வரணும் அவர் தொகுத்த அந்த நூலில் தான் வந்து வெங்கம்புத்தூர் சாமிநாதன் இயற்றிய கோணகாத்து பாட்டு இந்த கோணகாத்து பாட்டு வந்து எதில் இருக்கான் காத்து நொண்டி சிந்து அப்படின்ற பாடல்களில் வந்து இந்த கோணகாத்து பாட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கோணகாத்து பாட்டுனாலே வெங்கமுத்தூர் சாமிநாதன் ஞாபகர்ணம் பஞ்சகும்மிகள்ன்றது சேராசு இந்த தான் வந்து இந்த கோணகாத்து சாமி இந்த வெங்கம்புத்தூர் சாமிநாதன் எழுதிய கோணகாத்து பாட்டுன்றது அந்த பஞ்சகும்மிகள் அப்படின்ற நூல்குள்ளார காத்து நொண்டி சிந்து அப்படின்ற இதுல தான் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உங்களுக்கு கோண காத்து பாட்டு அல்ல காத்து நுண்டி சிந்து அப்படின்னா யார் ஞாபகம்னோம் வெங்கம்புத்தூர் சாமிநாதன் இது ஒரு நாட்டுப்புற பாட்டு இந்த கு பஞ்ச் கும்மி பாட்டெல்லாம் எதில் இருக்கும் அப்படின்னா பேச்சு தமிழில் இருக்கும் இந்த பஞ்ச தொகுத்தவர் யார் அப்படின்னா சேராசு இதுதான் வந்து இதில் இன்ஃபர்மேஷனு புக் பேக் வந்து பார்க்கலாம் வானில் கரு வானில் கரு டேஷ் தோன்றினால் மழை பெய்யும் என்பர் அதாவது வானத்தில் கருமுகில் வந்து தோன்றுச்சுன்னா தான் வந்து மழை பெய்யும் அது முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஷையும் ஓட்டிவிடும் அதாவது யாரை ஓட்டிடும் காலன் காலன் அப்படின்னா வந்து யமன் முகில்லாம் வந்து மேகம் அது மூணாவது கொஸ்டின் பாருங்கள் விழுந்ததங்கே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விழுந்தது ப்ளஸ் அங்கே அதுதான் வந்து விழுந்தது அங்கே இதுக்கு ஆப்ஷன் வந்து மூணாவது கொஸ்டினுக்கு தேர்ட் ஒன் அதாவது இ ஆப்ஷன் அடுத்தது வந்து செத்திறந்த செத்திரந்த என்னும் சொல்லை பிரித்தி எழுது கிடைப்பது அதாவது செத்து ப்ளஸ் இறந்த அதுதான் வந்து செத்திரந்த அது ஃபிஃப்த்து கொஸ்டின்னு பார்க்கலாம் பருத்தி ப்ளஸ் எல்லாம் இதை வந்து சேர்த்து எழுதுறதுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பருத்தி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு வந்து இந்த கோணகாத்து பாட்டுன்றது கம்ப்ளீட் ஆகுது இது வந்து ஒரு நாட்டுப்புற பாடல் இது எது எது எதனால் பாண்டாங்க அப்படின்னா தமிழ்நாடு வந்து ஒரு வட்டி புயல் தாக்குறப்ப வெங்கம்புத்தூர் சாமிநாதன் என்றவர் இந்த பாட்டை பாடியிருக்காரு பொதுவாக அந்த கும்மி பாட்டெலாம் எதில் பாடுவாங்க அப்படின்னா பேச்சு தமிழில் தான் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பஞ்ச கும்மிகள் அப்படின்றத தொகுத்தவர் யார் அப்படின்னா சே ராசு அவர்தான் தான் வந்து தொகுத்திருக்காரு அதுக்குள்ளே தான் இந்த வெங்கம்புத்தூர் சாமிநாதன் பாடிய கோணகாத்து பாட்டு இடம்பெற்றிருக்கு அதுவும் எதில் இருக்குது காத்து நொண்டி சிந்து அப்படின்ற இருந்து தான் இந்த கோணகாத்து பாட்டு வந்து எடுத்திருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ